வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய சேலஞ்சில் 18 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 3வது நாள் வந்திருக்கிறோம். நேற்று நான் பேசினபடியே அனைவரும் 9 மணிக்குள்ளாக உறங்குறதுக்கு போயிருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதே மாதிரியே இன்றும் அனைத்து சகோதரர்களும், பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வரும் அனைத்து சகோதரர்களும் உறக்கத்தை 9 மணிக்கு முன்னால் ஆரம்பிச்சிடணும். அடுத்தது எப்போதும் போல கோல்டு ஷவர். காலை எழுந்தவுடன் எழுந்து வித்தின் ஒரு 30 மினிட்ஸ் அல்லது 1 மணி நேரத்திற்கு உள்ளாக பச்சை தண்ணிகளை குளிச்சுருங்க. அப்புறம் எப்போதும் போல நான் சொன்ன மாதிரி எப்போதெல்லாம் நேரமும் காலமும் கிடைக்குதோ அப்போதெல்லாம் தியானம் செய்து செய்து அந்த மூமெண்ட்ல, லிவிங் இன் தி மூமெண்ட் மாதிரி, நம்ம என்ன சூழலில் என்ன வேலையில் எதில் இருக்கோமோ அதில் வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மன உறுதியோடு இந்த 18 நாட்கள் கடந்து வரணும். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான விஷயம், நிறைய கேள்வி பதில் இல்லை, ஆனாலுமே மொபைல் ஃபோன் பயன்படுத்துவதனால் வரும் கேடுகள், மேலும் திருமூலர் வழியில் பார்வையில் அதை எப்படி பார்க்கலாம், திருமூலரின் ஒரு பாடலும், அது போக மற்றும் சில மிக மிக முக்கியமான கேள்வி பதிலும் பார்க்கலாங்க. கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ் கவுண்டிங் நிறைய சகோதரர்கள் போட்டுட்ருக்கீங்க, அனைவருக்கும் மிக மிக நன்றிங்க. தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். இப்போ சகோதரரின் கேள்வி பதிலோடு இணைந்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. டிஜேஸ் துரை அப்படிங்கிற சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, அண்ணா இன்று வைகாசி 2வது நாள் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதற்கு முன்பாக நான் உங்கள் 90 டேஸ் சேலஞ்சில் வந்தேன். 10 நாள் வந்தேன். அன்று காம எண்ணம் அதிகமாக இருந்ததின் விளைவாக சுய இன்பம் செய்ய நேரிட்டது. அதன் பின் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் தினமும் கைப்பழக்கம் செய்ய ஆரம்பித்தேன். அதன் பின் உங்களிடம் சொன்னேன், என் மொபைல் ஃபோன் தான் என்னுடைய எதிரி, அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியவில்லை, அதுதான் உலகம் என்று எண்ணி ஒரு மாய உலகில் மாட்டி என்னை போல் பல இளைஞர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதை பயன்படுத்த சில விதிகள் எனக்கு நானே போட்டுக்கொண்டேன். அண்ணா, மொபைலை இனி என் தனி அறையில் பயன்படுத்தவோ அல்லது கொண்டு செல்லவோ அனுமதிக்காமல் என் மனதை கட்டுப்படுத்தி வருகிறேன். உங்கள் குடும்பம் அல்லது நண்பர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் நம் போனை பார்க்கும் விதத்தில் பயன்படுத்தினால் ஏதேனும் தவறான புகைப்படம் அல்லது வீடியோ வந்தாலும் நம் மனதுக்கு தெரியும், என் ஃபோனை பார்க்கிறார்கள், இதை நான் பார்க்கக்கூடாது என்று எனக்குள் அந்த எண்ணம் வருமண்ணா. தனிமையில் நாம் ஃபோனை பார்ப்பதை தவிர்க்க எல்லா இளைஞர்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து உறவுகளும் இதை சொல்லுங்கள், தனிமையே இந்த பயணத்தின் முதல் பழக்கமாக இந்த காம உணர்வு எடுத்துக்கொள்ளும் அண்ணா. வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்டு சொன்னதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாங்க. அதாவது நம்முடைய இந்த காலகட்டத்தில் நம்மை மிக மிக பலவீனப்படுத்தும் ஒரு விஷயம் அப்படின்னா எனது சொல்ல தெரியுங்களா, இளைஞர்களுக்கு அது மொபைல் ஃபோன் தான். அது பலத்தை கொடுக்குது. பெரிய கம்ப்யூட்டரில் எத்தனையோ விஷயங்களை செய்கிற விஷயங்களை சின்ன மொபைலில் செஞ்சிடலாம். மிகப்பெரிய டிவியில் ஓடுற படங்களை மொபைலில் பார்த்துடலாம். மிகப்பெரிய தொழில்களை கூட இமெயில் மூலமாக பல்வேறு விதங்களை இந்த மொபைலே ரன் பண்ணிடலாம். இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற பெனிஃபிட்ஸுக்கு அளவே கிடையாது. அதே சமயத்தில் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிகம், மிக மிக அதிகம்ங்க. பல்வேறு விதங்களில் நம்மை, அதாவது இன்னொரு விஷயம் எப்படி சொல்லலான்னா, இணைய என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிறத விட என்னுடைய மொபைல் ஃபோனுக்கு நிறையா தெரியும். ஆச்சுங்களா, உங்களை உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதிகமாக தெரிகிறவங்க தெரிகிறத விட உங்களிடம் இருக்கும் மொபைல் ஃபோனுக்கு உங்களை பற்றி அதிகமாக தெரியும். இந்த டேட்டாஸ் எதுவுமே எல்லாமே யார் வேணால் அக்சஸ் பண்ணுற நிலைமையில் இருக்குது. நம்மை கண்ட்ரோல் பண்ணுபவர்களால் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோ டிவைஸ் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக உலகத்தில் யார் வேணால் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறாங்க. எவ்வளவோ விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது. அப்போது இந்த ஒரு மொபைல் ஃபோன் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் எந்த மூலையில் இருக்கீங்கன்னு யார் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சிம் கார்டை தூக்கி வீசினா கூட மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சுருக்கிறத கனெக்ட் பண்ணி நீங்கள் இருக்கிற இடம் பார்க்க முடியும். இது போல் உங்களை வந்து வேறு பலரும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இது மிக 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 கொடூரமான விஷயமா இருக்குதுங்க. நம்மளை பற்றி நமக்கே தெரியாது, நிறைய விஷயங்களை மொபைலில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இது போல் இந்த மொபைல் ஃபோன் சாதாரண நிலையிலே இவ்வளோ கெடுதல் இருக்குது. அது போக நம்முடைய உயிரணுக்களை அபரிமிதமாக விரயம் செய்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மொபைல் தானுங்க. சரி, இந்த மொபைல் ஃபோன் மற்றும் இந்த ஊடகங்கள் இன்டர்நெட் எல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷம் இருக்குங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய கலாச்சாரத்தில் ஓரளவு முன்னால் வாழ்ந்தவங்க ஓரளவாச்சு இந்த மாதிரி அடிக்ஷன் ஆகாமல் வலிமையாக இருக்காங்க. இப்போதும் 70 வயது தாத்தா காட்டுக்குள்ளே செய்கிற வேலையை 20 வயது இளைஞனால் செய்ய முடியல. என்ன காரணம், இந்த மொபைல் தான்.
ஆச்சுங்களா, அறிவு வளர்ந்துருக்கு, அந்த அறிவு வாழ்க்கைக்கு பயன்படாத அறிவு, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்க. அப்புறம் உண்மையிலேயே நீங்கள் வந்து வாழ்க்கையில் உங்களை வலிமைப்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா மொபைல் ஃபோன் பயன்படுத்துவதை பெரும்பாலும் தவிர்த்துருங்க. இந்த பிரம்மச்சரிய காலகட்டத்தில் முதல் 48 நாட்கள் வரும் வரையில் மொபைல் ஃபோன், இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு அறையோ அல்லது நீங்கள் பெரும்பாலும் இருந்து பணியாற்றும் இடமோ இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போகாதீங்க. அதை முதல்ல சைலண்டில் போட்டு தூக்கி ஒரு செல்ஃபில் போட்டுருங்க. வேலைக்கு போயிட்டு வரையில் பார்த்துக்கலாம். அப்போது வேலைக்கு போகும்போது, பணிக்கு போகும்போது தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து, யாரேனும் நமக்கு ஃபோன் செஞ்சால், கால் செஞ்சால் உடனே அட்டன் பண்ணோன்னு ஏதாவது தலையெழுத்துருக்கா, சைலண்ட்டில் போட்டு தூக்கி லாக்கரில் போட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கை வாழல இல்லையா? அது தெரியாமல் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மொபைல் ஃபோனை தூக்கி போட்டால் வாழ்க்கையே போயிருங்கிற மாதிரி இருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. எந்த ஃபோன் வந்தாலும் எடுக்கிறதும் கிடையாது, எடுக்கிறதும் இல்லை, யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆச்சுங்களா, இப்போ இமெயில் செக் பண்ணுற ஒரு நாளைக்கு ஒரு முறை பார்க்குறோம். அப்போது அது போல தான் நமக்கு ஏதேனும் ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னா அப்போதைய கலவை ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு 10 நிமிடம் ஏதாவது முக்கியமான கால் வந்திருக்கா, அப்புறம் தூக்கி போட்டாச்சு, அவ்வளோதான். இந்த அளவே தான் பயன்படுத்துகிறோம். அவ்வளவு வைப்ரேஷன் இருக்குதுங்க. நம் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்முடைய ரஜினி அவர்கள் ஒரு படம் எடுத்திருந்தாங்க, எந்திரன் 2 நினைக்கிறேன். அந்த 4G வைப்ரேஷன் மூலமாகவே பறவைகள் வந்து தன்னுடைய உயிருக்கே ஆபத்தாக மாறுது. டவர் ஒரு பக்கம், அது இல்லாமல் வைப்ரேஷன் மூலமாக ஒரு டிவி கிட்ட கொண்டு போனால் வர்ற அதிர்வுகள் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய காந்த ஆற்றலுக்குள்ள அபரிமிதமான பாதிப்பை ஏற்படுத்துங்க. அதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கேன்சர் போன்ற கொடிய வியாதிகள் வருவதற்கு என்னென்னவெல்லாம் காரணம் அப்படின்ட்டு ரிசர்ச்சில் போட்டதில் பார்த்தா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரி, அந்த ஆராய்ச்சி எவ்வளவு நேரம் எடுத்திருக்குதுன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். 5 நிமிஷம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாலே இது போன்ற கொடிய நோய்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அப்போ நம்ம பசங்களெலாம் மணிக்கணக்கில் யூஸ் பண்ணுறாங்களே, அப்போ மணிக்கணக்கில் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னா அதெல்லாம் ரிசர்ச்சே பண்ணல. யோசி பாருங்கள், நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்முடைய ஆற்றலை விரயம் செய்வதற்கு சமுதாயத்திலிருந்து பல்வேறு விதங்களில், அது இந்த ஜென்ரேஷனில் கொடிய பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு நடந்துட்டு வருது. பல விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லவும் இயலாது. அறிவு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், தேவைனா பயன்படுத்தணும். இமெயில் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எப்போ நீங்கள் பார்க்க முடியுதோ அப்போ பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலாம். அது போல் மொபைலையும் மாற்ற பழகுங்கள். இன்னொரு விஷயம், மெயின் டாபிக்குள்ளேயே நான் வரல, இப்போ தான் வரப்போகிறேன். அது வர்றதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனுக்காக திருமூலர் ஒரு பாடல் சொல்லியிருப்பார், அதை படிச்சுட்டு திரும்ப விளக்கத்துக்கு வந்துடலாம். மாதரை மாய வரும் கூற்றம் என்று உன்ன காதல் அது ஆகிய காமம் அழிந்திடும் சாதலும் இல்லை சதகோடி ஆண்டினும் சோதியின் உள்ளே துரிசு அரும் காலமே. இதன் விளக்கத்தை மட்டும் நான் கொடுத்துட்றேன். அதாவது திருமூலர் பாடலை வந்து வார்த்தை மாறாமல் படிக்கணுங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுருந்தேனுங்க. அது ஏன் மாதரை, அதாவது பெண்களை மாய வரும் கூற்றம், நம் யமனை போல ட்ரீட் பண்ணி விலகி இருந்தோம் அப்படின்னா, பெண்கள் நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களிடம் நாம் அன்பு கொள்வதோ அவர்களிடம் காதல் எனும் மயக்கத்தில் விழுவதோ என்ன தெரியுங்களா, அது யமனை நாமே அழைத்து கொள்வதற்கு சமம்னு திருமூலர் ஏன் சொல்கிறார். அப்போது அந்த மாதிரி அவர் வந்து பெண்களை யமன் சொல்ல, அந்த மாதிரி நம் மனதில் ஒரு பாவனைகளை உருவாக்கி கொண்டால் காதல் அது ஆகிய காமம் அழிந்திடும். ஏன்னா காதல் மூலமாக அபரிமிதமான காந்த ஆற்றல், அதே நினப்பில் அதே அப்படியே வாழ்ந்துட்டே இருக்காங்க 24 hours, அதே நினப்பு. அப்படி இருக்கும்போது என்னாகுங்க, அந்த காதல் அப்படிங்கிற காந்த ஆற்றல் அபரிமிதமும் உடலிலிருந்து விரயமாகுது. அப்போது காதல் அப்படிங்கிற அந்த காமத்தை அழிப்பதற்காக உயிரணுக்களை விரயம் செய்யும் என்று ரிசல்ட் அதுதானே, உயிரணுக்களை விரயம் செய்யும் மாதரை மாய வரும் கூற்றம் என்று உன்ன அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. இந்த மாதிரி வாழ்ந்தா சாதலே இல்லை சதகோடி ஆண்டினும் சோதியின் உள்ளே துரிசரு காலமே. அப்போ உயிருக்குள்ளாக நாம் கோடான கோடி ஆண்டுகள் வாழவும் இயலும் அப்படி. ஏன்னா நம் உயிரை வீணாக்காமல் இருப்போம், உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கிறதுனால எப்படி உடல் ஒளி உரம்பாக மாறுதுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் முன்றைய வீடியோவில். அது போல் உடல் போகலாம், ஆனால் உயிருள்ளாக நாம் எத்தனை ஆண்டுகளும் வாழ இயலும். எப்போ நம் உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கும்போது. அதுக்கு தான் அந்த காலத்தில் பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த அவரே இவ்வளவு தூரம் பெண்களை, அதாவது காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு எகெயின்ஸ்டாக திருமூலரே சொல்கிறாரு அப்படின்னா, இந்த காலத்தில் இந்த மொபைல் ஃபோனை டக்குன்னு ஓப்பன் பண்ணி டக்கு 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 டக்குன்னு எத்தனை தவறான விஷயங்களையும் பார்த்துட்றாங்க. அப்போது
ஒழுக்கக்கேடு அப்படிங்கிறது 13-14 வயசுலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆரம்பித்த எவ்வளவு பலவீனம். இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ முடியுங்கிற அளவுக்கு பெனிஃபிட் இருந்தால், அந்த விஷயத்தை நீங்கள் காப்பாற்றாமல் தூக்கி தூக்கி வீசினீங்கன்னா அப்போ என்னாகும், அது நம் வாழ்நாளே அபரிமிதமாக குறைக்கும் இல்லைங்களா? அதான் சாகரட்டிஸ் நீ தினம் தினம் பண்ணு, ஆனால் வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி வச்சுக்கோ, அனைத்து விதமான சம்பத்துகளும் போயிடும், நீயே தான் போய் படுக்கும் அளவுக்கு பொருளாதார அளவிலும் சமுதாய அளவிலும் மரியாதை கெட்டுருங்கிற அளவுக்கு இந்த உயிரணுக்களை விரயம் செய்வதற்கு எகெயின்ஸ்டாக தான் அனைத்து ஞானிகளும், நம்ம தேசத்தில் தோன்றிய தமிழ் தமிழ்னு பேசுகிற எல்லாருமே அவங்க அந்த புக்கை எடுத்து படித்தா கொஞ்சோண்டு அறிவு இருந்தாலே இது புரிஞ்சிடும், அவ்வளவு தூரம் விளக்கியிருக்காங்க. அதுக்கு முதல் எதிரியாக இப்போ யார் இருக்காங்க? பெண்கள் கூட தவறே இல்லைங்க, அவங்கெல்லாம் உஷாராக இருக்காங்க, புரிஞ்சுதுங்களா? ஆனால் ஆண்கள் உஷாராகணும், ஆண்கள் தெளிவடையணும், ஆண்கள் தெளிவடைஞ்சு இந்த மொபைல் போன்ற விஷயங்கள்லேருந்து, அதுதான் இப்படி நம்முடைய முதல் எதிரி, புரிஞ்சுதுங்களா? பெண்கள் கூட கிடையாது, அது கூட எதிரின்னு அவங்களாம் சொல்லியிருந்தாங்க, ஆனால் நம்ம அந்த கட்டத்தில் தாண்டிட்டோம். அந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ராப்புக்குள்ளே சிக்கியாச்சு. நினைக்கும் போது நினச்சது பார்க்கவோ கேட்கவோ எல்லாமே முடிகிற சூழல் வந்ததுனால அபரிமிதமாக உயிரணுக்களை விரயம் செய்கிறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் என்ற கொடிய ஊடகம் நமக்கு துணையாக வந்திருக்குது. அப்போது மாதரை மாயவரும் கூற்றம் அப்படிங்கிறத விட இந்த மொபைல் ஃபோனை மாயவரும் கூற்றம் என்று உண்ண காட்சிங்களா, காதலாகிய காமம் காமம் அழிந்துடும், சாதலும் இல்லை சதகோடி ஆண்டினும் சோதியின் உள்ளே துரிசர் காலமே திருமூலர் சொன்ன மாதிரி மாதிரை கூட விட்டுறலாம். மொபைல் ஃபோனை விட்டேங்கன்னாத்தான் அதன் மேல் இருக்கும் அந்த நமக்கே தெரியாது, நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாம் இருக்கும், ஆனால் அதுலேருந்து வழுக்கிட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு என்ன தேவை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரம்மச்சரியத்தை பற்றி பேசுகிறதையும் நீங்கள் பார்க்குறது இந்த மொபைல் ஃபோனில், ஆனால் தவறான விஷயங்களும் அதில் தான் பார்க்குறோம். அப்படி இருக்கையில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்து முடித்த அடுத்த செகண்டு உங்கள் மொபைல் ஃபோனை என்ன பண்ணிடலாம், இன்டர்நெட் கட் பண்ணி விட்டுறலாம், உங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம், புரிஞ்சுதுங்களா? உங்களை மேம்படுத்தி கொள்ள, உங்களை அடுத்தடுத்த இந்த பிறவி நோக்கத்தை உணர்வதற்கு எடுத்து செல்ல பயன்படுத்திக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பொது நினைக்கிற மொபைல் ஃபோன் பற்றி மற்ற சகோதரர்கள் இன்னும் ஒரு இரண்டு கேள்வி வேகமாக பார்த்துடலாங்க. அண்ணா வாழ்க வளமுடன், தவம் போன்ற பயிற்சியின் மூலம் பாவ பதிவுகளை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமாக தவத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக நம்முடைய உயிர் அணுக்களில் உயிர் அணுக்கள் தான் நம் தந்தையாரிடமிருந்து நமக்கு வந்து அதன் மூலமாக தான் நம்முடைய ஒரு 13-14 வயது ஆகும்போது உடலானது நம்ம ஆண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுற டைமுக்கு அப்புறம் அபரிமிதமாக உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது. அது எப்படி பியூரிஃபைட் ஆகும்னா, நம் உடலில் இருப்பது கலங்கமான ஜீவகாந்தம், புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம தியானத்திலும் தவத்திலும் ஆழ்ந்திருக்கையில் என்ன ஆகும், மனம் இயங்காமல் இருக்கும்போது வான்காந்த ஆற்றல், இறைவன் டிவைன் ஃபோர்ஸ் காஸ்மிக் எனர்ஜி உள்ள நுழைய நுழைய உடலில் இருக்கும் கலங்கங்கள் எல்லாமே பியூரிஃபைடாக ஆரம்பிக்கும். அப்போ நம் பாவப்பதிவுகள் கழிய மிக முக்கியமாக தியானமும் தவமும் அபரிமிதமாக உதவி செய்யும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது நம்முடைய முக்கியமாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்காரு, அதையும் பார்த்துடலாம்ங்க. அந்த ஆடியோ ஃபைலே போட்டு விடுறேன், ஆடியோ ஃபைலுக்கு அப்புறம் அதற்கான பதிலை பார்த்துடலாம். ஹாய் அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். நான் இப்போ 29 வயசு ஆகுது. நான் இப்போ கரண்ட்லி மங்க் மோடில் இருக்கேன். இந்த 18 சேலஞ்சை உங்கள் கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு வரேன். என்னென்னா, ஒரு காணொலி பார்த்தேன், அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 35 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்பு வந்துட்டு ஊத்து தேகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது எனக்கு வயசு வந்துட்டு 29னா, நம்ம இப்போ ஒரு மனுஷனுடைய சோல் மோட்டிவ், சோல் பர்பஸ், அவனுடைய ஹை எண்டு கோல் அப்படின்னா, நம்ம எங்கே தோந்தமோ நம்ம அங்கேயே போய் சேரணும், இறைவனடி சேரணும் அப்படிங்கிறது தான். நம்ம நான் இது வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் இதுக்கு முன்னாடியே தெளிவடைஞ்சிருக்கணும், அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஸோ இப்போ நான் 29 ஆகுதுன்னா, எனக்கு நான் இப்போ நோ ஃபேப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் மூலிமா. இப்போ ஒரு லெஸ் தேன் 6 இயர்ஸ் 5 இயர்ஸ்னு வச்சுக்கலாமே, அப்படி வச்சுக்கிட்டால் கூட அது இப்போ 35 மேலே ஆயிடுச்சுன்னா அது அந்த ஆகிறதுக்கு கஷ்டம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம இப்போ என்னுடைய அந்த கோல், அந்த எல்லாருடைய கோலுமே இப்போது அது அடையிறது ரொம்ப கஷ்டம்னா, அது பர்பஸே இல்லாமல் போயிடுமா? நான் இப்போ நம்ம செலிபஸ் இருக்கிறது கூட பர்பஸே இல்லாமல் ஆகிடுமா? ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க விவேகானந்த, மற்றவங்கள இந்த 12 ஆச்சும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட் இருக்குல்லண்ணா, அப்போ தான் கல்ப தேகமாக மாறும், கை கூடும்னு. இப்போ ஒரு 5 அப்படின்னா, அப்போ நம்ம இறை நோக்கி பயணம் செய்வது வந்துட்டு ஒரு அர்த்தமற்றதாக ஆகிடுமா? வெறும் இப்போ இந்த முக்தி அடையாமல், இந்த ஜீவசமாதி அடையாமல், இந்த ஒளி தேகமாக மாற்ற முடியாமல்,
வெறும் இது நம்ம விந்து சேகரித்தா வெறும் உடல் நலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா எடுத்துக்கிறதில் ஆகிடுமா? ஏன்னா எவ்வளோ பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போகுதுதான் இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம இறைவனுடைய ஐக்கியம் ஆயிடணுன்ற நோக்கி நான் பயணத்தோடு புறப்படும் போது இந்த காணொளி உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த இந்த காணொலியில் நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது, ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்கண்ணா. இது உண்மைனா வாய்ப்பு கிடைக்காதா? இது இப்போ இந்த குறைந்த காலத்தில் ஏதோ ஒரு 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 ஹோப் நோக்கி தான், ஒரு ஹோப்பாக தான் எடுத்துக்க முடியுமா? வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியுமாண்ணா? நன்றிண்ணா. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம முதல்ல வந்து வீடியோஸ்லாம் சொல்லியிருப்போம், ஒரு மனிதனுக்கு 35 வயது வரை, அதாவது சித்தர்கள் டெக்ஸ்டில் போட்டது, ஒரு மனிதன் 35 வயதுக்குள்ளாக தன்னுடைய தேகத்தை மேம்படுத்தி பியூரிஃபை பண்ணி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தியானம் தவத்தின் மூலமாக உயிரையும் தூய்மைப்படுத்தி அதன் பயனாக உடலையும் தூய்மைப்படுத்தி கல்ப தேகமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே 35 வயசுக்கு மேலே ஆயிட்டா உயிரணுக்களின் உற்பத்தியே குறைஞ்சிரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது உடலையும் பியூரிஃபை பண்ணி அந்த கல்ப தேகமாக மாற்றுவதற்கான சக்தி ஆற்றல் கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊத்த தேகமாயிரும் அப்படின்னு சித்தர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. உண்மைதான். ஆனாலுமே போகர் சித்தர் வந்து மேலும் சொல்லியிருக்காரு, இந்த வாசியோகம் விந்துஜெயம் எல்லாமே பெயர் தான் வேறு வேறைங்க, ஆனால் எல்லாமே ஒன்று தான். வாசியோகம் விந்துஜெயம் காயகல்பம் எல்லாமே ஒன்று தான். நம்ம வந்து அதை எடுத்து சொல்கிறது வந்து திருமூலர் எல்லாருக்குமே குரு, அவர் மூலமாகத்தான் போகராகட்டும் மற்ற குருமார்களாகட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ திருமூலர் சொல்லி வந்த அந்த விந்து ஜெயத்தை நாம் வந்து பயிற்சியாக குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழிகாட்டுதலோடு நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்போது இந்த பயிற்சி முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செய்யும்போது 68 வயது வரை இந்த பயிற்சியை செய்யலாம் அப்படின்ட்டு போகர் குறிப்பிட்டிருப்பார். அதற்கான பாடல் நான் மிஸ் பண்ணிட்டேன், அது இன்னொரு நாள் நான் எடுத்து சொல்கிறேன். 68 வயசு வரைக்கும் செய்யலாம். அப்புறம் திருமூலர் அவரே இன்னும் ஒரு பாடலில் விந்துஜெயத்திற்கான பாடல் விளக்கம் கொடுக்கும்போது நான் முன்றைய வீடியோக்களை நான் விளக்கியிருப்பேன். ஒரு வருடம் வந்து விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்யும் போது 12 வருட பிரம்மச்சரியத்தில் இருப்பதற்கான சக்தி கிடச்சிரும். ஆச்சுங்களா? ஒரு வருடம் 365 நாள் விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சால் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து ஆழ்ந்து செய்யும் போது 12 வருடத்திற்கான பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு உண்டான சக்தி கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார். அதற்கான ஆழ்ந்த தியானத்தோடு உயிரணுக்களை சேமிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, சேமித்த உயிரணுக்களை தவத்தின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலை உள்ளே நிரப்பி நிரப்பி நம் உடலையும் மனதையும் பியூரிஃபை பண்ணிடலாம். அந்த பயிற்சிக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. ஒன்று. அடுத்தது, பிரம்மச்சரியத்தில் 35 வயசுக்கு மேலே மாறும்போது உயிரணுக்களின் உற்பத்தி கம்மியாக இருக்கு இல்லைங்களா? அதனால் ஒரு வருடம் நான் ஒரு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு 13-14 வயசாக இருக்கலாம். இப்போது நமக்கு 35 வயசுக்கு மேலே ஆகிறவங்களுக்கு ஒரு 4-5 இயர்ஸ் 6 இயர்ஸு விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செய்யும்போது நிச்சயமாக உடல் அளவிலும் மன அளவிலும் அபரிமிதமான முன்னேற்றம் அடைய முடியும். ஊத்த தேகம் ஆனாலுமே சாதாரண மனிதர்களுக்கு, பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து தப்பித்து கொள்ளவும் இயலும். ஆச்சுங்களா? கான்ஃபிடெண்ட்டாக நமக்கு இப்போ தானே கிடச்சிருக்கு, இப்போ தானே இறை அருளால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னாலையும் ஷேர் பண்ண முடிஞ்சிருக்கு, உங்களாலேயும் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுவே நல்ல நாள், இன்றைய தினம் சிறப்பான நாள் அப்படின்னு நினச்சிட்டு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க, விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக ரிக்கவர் ஆயிடுவீங்க. உங்களுக்கு 29 வயசு தானே, இன்னும் 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 35 வயதுக்கே. ஆகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யலைன்னா அந்த மாதிரி ஆயிருமோ இந்த மாதிரி ஆயிருமோ இத்தனை வயசு ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் விரையும் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு, மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் இப்போது இன்றைய தினம் இந்த செகண்ட், ஒரு செகண்டில் 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு நவீன விஞ்ஞானமே சொல்லும்போது, அப்போது நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, ஒரு 15-16 நாளுக்கு பிறகு விந்துஜெய பயிற்சிகள் பொசிஷன்ஸோடு கரெக்டாக செய்ய ஆரம்பித்தா ஒரு 2-3 வருடத்தில் நாம் எதிர்பார்க்குறேன் நம்ம ஒரு முழுமைத்தன்மை மிக மிக எளிமையாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நாம் வந்து இங்கே போதனை பண்ணுறதுக்காக பேசலை. சகோதரர்கள் எல்லாருக்குமே தெரியும், முக்காவாசி பேருக்கு, நம் ஒவ்வொரு தமிழ் சகோதரர்களும் சாதனை புரியும் யோகிகளாக மாற வேண்டும். ஆச்சுங்களா? ஒரு 100 பேர் ஆயினும் 1000 நாட்களை கடந்து வரணும்ட்டு நம்ம அதுக்காக தனியாகவே டெலிகிராம் சேனல்லையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகவே அனைத்து சகோதரர்களும் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கடந்து போகலாங்க. இன்றைக்கி 3வது நாள்
நாளைய தினம் நான்காவது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் பர்சனலாக selibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ்லேயும் போடுங்கள். டேஸ் கவுண்டிங் மறக்காமல் அப்டேட் பண்ணிட்டு வாங்க. அது மற்ற சகோதரர்களுக்கும் ஊக்கமாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் எனக்கு வேணும் ஆச்சுங்களா. நீங்களும் கமிட்மெண்ட்டாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அப்புறம் நண்பர்கள் சகோதரர்கள் யாராக இருப்பினும் வாட்ஸ்அப் குரூப்ஸு போன்ற விஷயங்களில், ஃபேஸ்புக் குரூப்பு அப்படியெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா வெளியில் இருக்கும் பலருக்கும் இது புரிய ஆரம்பிக்கணுங்க. பல பள்ளி கல்லூரி மாணவர்கள், இப்போ சகோதரர் 29 வயசு ஆயிடுச்சு, லைஃப் போயிடுச்சுன்னு கவலைப்படுற மாதிரி இல்லாமல் இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பித்தா கண்டிப்பாக நம்ம சமுதாயம் விரைவில் நல்ல மாற்றம் அடையும் நான் முழுசாக நம்புகிறேனுங்க. பல இளைஞர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க, 13-14 வயசுலலாம் பிரம்மச்சரியத்தை தொடங்கிட்டாங்க. ஒரு நல்ல வலிமையான சமுதாயம் இந்த பெண்டமிக் சமயத்தில் கூட உருவாயிட்டு இருக்குது. உலகம் எங்கேயோ ஓடிட்டுருக்குது, ஆனால் நம்ம இங்கே ஒரு சின்ன குழு, நம்முடைய பிரம்மச்சரிய குழு உலகில் நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிவமே நம்மகிட்ட இருக்குது, சிவண்டா வேற எவண்டாங்கிற மாதிரி உயிரணுக்களில் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் அனைவருக்கும் அமையட்டும்ட்டு இறைவனிடம் வேண்டிட்டு இன்றைய வீடியோ நிறைவு செய்கிறேனுங்க. மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.